ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற எயித்து லெசன் பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸில் மெட்ராலஜி பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் மெட்டல் எக்ஸ்ட்ராக்ஷன், அதோடைய என்ன மெட்டல் பார்ப்போம். ஸோ அலுமினியம் தான் பார்க்க போகிறோம். அந்த அலுமினியமை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க, என்ன ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க, ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதோடய ஓர்ஸ் என்ன அப்படின்றத அதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதோடைய ஓர் அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து நல்லா தெரியும். உங்களுடைய அந்த மெட்டல் அவர் என்ன காம்பவுண்ட் எடுக்க போகிறீங்களோ அது எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஓர்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பாக்சைட், க்ரையோலைட், கொரைண்டால், ஸோ இந்த மூணு தான் அதோடைய ஓர். இதில் மேஜர் சீஃப் சோர்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா சீஃப் ஓர் எது அப்படின்னா பாக்சைட். ஜா Al2O3.2H2O. ஸோ இந்த சைடு வேணால் நிறைய கெமிக்கல் ஃபார்ம். ஸோ பாக்சைட்ல Al2O3.2H2O, க்ரையோலைட்டுக்கு Na3AlF6, அதே மாதிரி கொரையாண்டமுக்கு Na2O3. அதே இது இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கும்போது, ஸோ மண்ணிலேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா வெறும் என் பாக்சைட்னால் அதில் இருக்கிற அலுமினியம் மட்டும் இருக்கிறது, அதோட நிறைய டஸ்ட் இருக்கும், மற்ற மெட்டீரியல்ஸும் மிக்ஸ் ஆகியிருக்கும். ஸோ அதுலேருந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்றதுனா, நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படி பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு ப்ராசஸ் இதில் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பேயர்ஸ் ப்ராசஸ், அண்ட் செகண்ட் ஒன் ஹால்ஸ் ப்ராசஸ். இந்த ரெண்டு ப்ராசஸும் பண்ணி முடிக்கும் போது தான் நமக்கு கரெக்டான பியூர் அலுமினியம் மெட்டல் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேயர்ஸ் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பேயர்ஸ் ப்ராசஸில் மெயினானவ பாக்சைட் ஓரை அலுமினாவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அலுமினாவில் இருந்து நம்மளோட அலுமினியமாக அடுத்து ஹீட் பண்ணி நம்மளோட அலுமினியம் மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அதோடைய கெமிக்கல்ஸ் ஃபார்முலா. Al2O3+2NaOH gives 2NaAlO2+H2O. அதாவது இது ஒரு பாக்சைட்னா அதில் இருக்க வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆக்சுவலாக க்ரஷ் பண்ணி கிரைண்ட் பண்ணி தான் வச்சுருப்போம். ஸோ அதில் கார்ஸ்டிக் சோடா அப்படியா NaOH பேஸ் சரியா. ஸோ அதை மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆல்கலி அதில் ரியாக்ட் ஆகி ஆல்கலி என்னது வாட்டரில் டிசால்வ் ஆகிற பேஸ். ஸோ NaOH உங்களுக்கு வாட்டரில் டிசால்வ் ஆகும். ஸோ அதோட ரியாக்ட் ஆகும்போது NaAlO2, அதாவது சோடியம் மெட்டா அலுமினேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது வித் H2O உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த சோடியம் மெட்டா அலுமினேட்டை மட்டும் தனியாக எடுத்து வாட்டரில் இன்னும் டைல்யூட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ டைல்யூட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது எக்ஸ்ட்ரா வாட்டர் கண்டென்ட் ஆட் ஆகும். ஆட் ஆகும்போது அலுமினியம் தனியாக எண்ணெய் தனியாக பிரியிற மாதிரி வரும். அப்போ எண்ணெய் பிரியணும் என்ன வரணும், எண்ணெயோட OH கம்பைன் ஆகி பேஸ் காம்பவுண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடை வெளியே வரலாம். அது போக அலுமினியம் ஹைட்ராக்சைடு தனியாக வரலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஏஎர் OH த்ரைஸ்னும் இன்னொரு NaOH-னும் அது சிரியுது. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடை நம்ம 1000°C ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இதில் இருக்கிற இந்த ஹைட்ராக்சைட் காம்பவுண்ட் அலுமினியம் ஆக்சைடாகவும் வாட்டர் மாலிகுல்ஸாகவும் செப்பரேட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஹால்ட் ப்ராசஸ் பண்ணுவோம். ஹால்ட் ப்ராசஸோட எண்டில் என்ன ஆகுதுன்னா, அலுமினியம் அண்ட் ஆக்சிஜன் தனித்தனியாக பிரிஞ்சு நம்மளோட பியூர் அலுமினியம் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்மளோட இந்த ப்ராசஸில் என்ன பண்ணுறோம், அலுமினியம் சாரி பாக்சைட்டை அலுமினாவை கன்வெர்ட் பண்ணிட்டு ஹால்ட் ப்ராசஸ் யூஸ் பண்ணி அந்த அலுமினாவை அலுமினியமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு அதை ஒரு பேஸோட மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணால் சோடியம் ஹைட்ரா அலுமினேட் கிடைக்குது. அது வாட்டரில் டைல்யூட் பண்ணும்போது அலுமினியம் ஹைட்ராக்சைட் கிடைக்குது. திரும்ப அதை ஹீட் பண்ணும்போது அலுமினியம் ஆக்சைட் கிடைக்குது. ஹால்ஸ் ப்ராசஸில் அதை ப்ராசஸ் பண்ணும்போது அலுமினியம் கிடைக்குது. இப்போ ஹால்ஸ் ப்ராசஸ்னால் என்னன்னு தெரியணும்ல. ஸோ இந்த மெத்தட் தான் அது ஹால்ஸ் ப்ராசஸ், அதுக்குரிய டயக்ராம் தான். ஸோ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அயன் இல்லை ரெண்டு ஏதாவது ஒன்று அதில் மேக்கான ஒரு கண்டெய்னர் ஒரு ஷெல் மாணி வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு அடுத்த இருக்க லேயர் பார்த்தீங்கன்னா கார்பன் கேத்தோட் லைனிங்னு கொடுத்துருப்பாங்க டயக்ராம். அதாவது கார்பனோடைய காம்போனன்ட்ஸ் ஏதாவது அதை லைன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து கிராஃபைட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது கிராஃபைட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே மோல்டன் அலுமினியமாக போட்டு வச்சுப்பாங்க, மோல்டன் ஸ்டேட்டில் இருக்க அலுமினியம். ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே இருக்கிற லேயரில் க்ரையோலைட்டும் ஃப்ளோர் ஸ்பேரோ இருக்கும். க்ரையோலைட்டுங்கிற அதுன்னு நமக்கு தெரியும், அதோடைய ஒரு ஓர். ஓகேவா? இங்கேருந்து வர இந்த அலுமினியம் ஆக்சைடை கொண்டு போய் அதை வச்சு அதோட எக்ஸ்ட்ரா க்ரையோலைட் எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இதில் மேலே இருக்கிற ஆனோடும் பாருங்கள், அதுவுமே கார்பனால் மேக்கானது தான். ஸோ மேலே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது எவ்வளோ டிகிரி செல்சியஸில் இருக்கும் பாருங்க, 900-950°C இருக்குது. நம்ம கொடுக்க போகிற வோல்ட் வந்து 5-6 volt. ஸோ இது கொடுக்கும்போது நம்மளுடைய அலுமினியம் மெட்டல் மட்டும் தனியாக எக்ஸ்பெக்ட் ஆகி வந்துடும். ஸோ இதுதான் அதோடைய மெயின்ஸ். ஸோ கேத்தோடு என்னதான் உங்களுக்கு கிராஃபைட்டு, அதுமாதிரி ஆனோடும் கிராஃபைட் ராடு தான்.
ஸோ ஃபுல்லாக கிராஃபைட் டஸ்ட் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு மெயின் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, பாக்ஸைட் அலுமினியமுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு மேஸ் ப்ராசஸ் வச்சு பாக்ஸைட் டு அலுமினா கன்வெர்ட் பண்ணுறோம். வர்றத அந்த ஹைட்ரோ ஆக்சைடை கிடச்சா என்ன பண்ணுறோம், உங்களுக்கு ஆக்சிஜன் தனியாக அலுமினியம் தனியாக கற்றுக்கிறோம். ஸோ இதுதான் உங்களுடைய மெத்தட். ஸோ அதுக்கும் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்ல. ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல்னு பார்க்க எப்படி இருக்கும், அலுமினியம் வெசல்ஸ்லாம் பார்த்துப்பீங்க ஷைனியாக இருக்கும். ஸோ அது ஒன் பாயிண்ட். ஓகேவா, சில்வரி ஒயிட் மெட்டல் பார்த்தா ஒயிட் கலர்னு இருக்கும், சில்வரியாகவும் இருக்கும். ஸோ சில்வரி ஒயிட் மெட்டல் தூக்க வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ஃபுளோய்டஸ் லோ டென்சிட்டி, ஈஸியாக பிளேட்டாகவும் கன்வெர்ட் பண்ண முடியும், தென் ஷீட்டாகவும் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த எபிலிட்டிஸ்ஸாக என்ன, மேக்னெட்டிசிட்டி அண்ட் டக்டிலிட்டின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம இதுக்கு முந்தின ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இது குட் கனெக்ஷன் ஆஃப் போத் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ரெண்டுமே நல்லா கண்டக்ட் பண்ணோம். இதோடைய மெல்டிங் பாயிண்ட் 600°C. அதேமாதிரி நல்லா ஷைனியாக இருக்கும். ஓகே, ஸோ சில்வரி ஒயிட் மெட்டல் டென்சிட்டி கம்மியாக இருக்கும், மேலேபிள் அண்ட் டக்டில் அதாவது தீன் வயராகவும் ஷீட்டாகவும் கன்வெர்ட் பண்ண முடியும். குட் கண்டக்டர் ஆஃப் போத் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மெல்டிங் பாயிண்ட் வந்து 600°C அண்ட் ஷைனியாக இருக்கும். இதோட கெமிக்கல் நேச்சர்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியல. அப்போ ஒவ்வொரு வேறு ஒரு ரியாக்ஷனில் எப்படி ரியாக்ட் ஆகும், அதாவது ஏர் கூட எப்படி ரியாக்ட் ஆகும், வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும். ஸோ நார்மலாக ஏர் கூட இல்லைன்னா வாட்டர் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா அதோடைய ஆக்சைட் ஃபார்ம்ஸை ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி இன்னும் என்ன ஃபார்ம் பண்ணுறது அப்படிதான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏரோட, ஸோ அலுமினியம் வித் ஏர். நார்மலாக ஏரில் என்னென்ன இருக்கும், ஹைட்ரஜன் சாரி ஆக்சிஜன் நைட்ரஜன் இதெல்லாமே கார்பன் டைஆக்சைட் எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ அது ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆச்சுன்னா அலுமினியம் ஆக்சைட் ஃபார்ம் பண்ணுது. அதே நைட்ரஜனோட ரியாக்ட் ஆகும்போது அலுமினியம் நைட்ரேட் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, ஸோ அது ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் பண்ணுறது எவ்வளோ இருக்குன்னு குவான்டிஃபை பண்ணுங்கள். அலுமினியம் இங்கே ரெண்டு இருக்குது, இங்கே ஸ்டார்டிங்கில் ஒன்று மட்டும்தான் இருந்திருக்கும். ஓகேவா, நிறைய ஆக்சிஜன் பண்ணால் இங்கே 2 இருக்குது, ஆனால் இங்கே 3 இருக்குது. அப்போ பேலன்ஸ் பண்ணால் இங்கே 3 போட்டிங்கன்னா இது 6 ஆகும். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணால் இங்கே என்ன போடுறோம், நீங்கள் 2 போட்டிங்கன்னா 2×3 ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அலுமினியம் பாருங்கள் 4 ஆகிடுச்சு, அதனால இங்கே 4 போட்டிருக்கோம். ஸோ அதுமாதிரி ஒவ்வொரு ஈக்குவேஷனும் உங்களுக்கு மனப்பாடம் பண்ண வேண்டியது இல்லை, ஜஸ்ட் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்கிறத மட்டும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, அதே இது வாட்டரோட ரியாக்ட் ஆகாது மோஸ்ட்லி, அதோடைய ரியாக்ட் ஆகாததுனால வாட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணி அந்த ஸ்ட்ரீமோட ரியாக்ட் பண்ண வச்சுனா அது ரியாக்ட் ஆகும். ஸோ அப்படி ரியாக்ட் ஆகும்போது என்ன அவாய்ட் பண்ணுங்க, அலுமினியம் வித் ஸ்ட்ரீம் கிவ் அலுமினியம் ஆக்சைட் அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் எலிமினேட் ஆகுது. அப்போ நேரம் போச்சுன்னா எலிமினேட் ஆகுதுன்னு இருக்கும். அதே ஆல்கனி அதாவது வாட்டரில் மிக்ஸ் ஆகிற பேஸ், அதுக்கு சோடியம் ஹைட்ராக்சைட் தான் போடுவாங்க. அதான் சொன்னேன். ஓகே, ஸோ அது கார்த்திக் சோடானா சொல்லலாம், இல்லைன்னா அலுமினியம் சாரி சோடியம் ஹைட்ராக்சைடும் சொல்லலாம். அப்போது அலுமினியம் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆல்கலி அது ஒரு வித் வாட்டர் நீங்கள் ரியாக்ட் பண்ண விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு NaAlO2 இந்த ஃபார்ம் ஆல்ரெடி நம்ம ஒரு இடத்துல பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா, ஸோ முன்னாடி வந்து இங்கே தான் பார்த்தோம் சோடியம் மெட்டா அலுமினேட் ஃபார்ம் பண்ணோம். ஸோ பேஸோட அலுமினியம் ரியாக்ட் ஆச்சுன்னா சோடியம் மெட்டா அலுமினேட் ஃபார்ம் ஆகும் வித் எமிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ். ஓகே, ஸோ இதுவும் அதேமாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அதே ஆசிட்ஸோட ரியாக்ட் பண்ணும்போது அது கான்சென்ட்ரேட்டடாக இல்லை டைலூட்டான்ற பொறுத்து அது ரியாக்ட் பண்ணும். ஸோ பாருங்க, அலுமினியம் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரியாக்ட் ஆச்சுன்னா அலுமினியம் ஃப்ளோரைட் வித் எமிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கும். அதே இது டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் இது ரெண்டோட ரியாக்ட் பண்ணும் போதும் அதோடைய ப்ராப்பர்ட்டி மாறுது. அலுமினியம் வந்து டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதாவது கான்சென்ட்ரேஷன் கம்மியாக இருக்கிறதோட ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அலுமினியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகுது வித் எமிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ். அதே மாதிரி தான் கான்சென்ட்ரேட்டட் கூடனாலும் சேம் Al2SO4 அதான் ஃபார்ம் ஆகுது, அலுமினியம் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகுது வித் எமிஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைட். ஸோ நீங்கள் கேஸ் தான் அது எமிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை ரிடியூசிங் ஏஜென்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ சில எலமெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம்னா ரியாக்ஷன் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வேறு ஒரு எலமெண்ட் போட்டு அதை திணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அதாவது ஆக்சிஜனை பிரிக்கிறது ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இது யூஸ் ஆகுது Fe2O3 சரியா. ஸோ அதில் அலுமினியம் ரியாக்ட் பண்ணும்போது அயனாகவும் எஸ்டினா அயன், ஸோ அயனாகவும் அலுமினியம் ஆக்சைடாகவும் ஹீட் எமிஷனோட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. Fe2O3 தான் அயனோட ஆக்சைட் ஃபார்ம். ஓகேவா, ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் அலுமினோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அப்போது ஏர் வாட்டர் ஆல்கலி ஆசிட் அண்ட் இதை வந்து ரேடியோசிங் ஏஜென்ட்டாகவும் யூஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் அதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அப்போது இதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம என்ன செய்ய சொல்லலாம் அப்படின்னா அதோடைய யூஸஸ் தான். ஃபஸ்ட் யூஸ் என்ன அப்படின்னா இது ஈஸியாக தின் மயனாகவும் கன்வெர்ட் பண்ண முடியும், ஷீட்டாகவும் கன்வெர்ட் பண்ண முடியும். அதெல்லாம் குட் கனெக்டர் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இதை வந்து நம்ம கேபிள் வயர்ஸ், ஸோ அந்த கனெக்ஷன் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுற வயர்ஸ்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அது போக
இந்த ஷைனி ஒயிட் மெட்டலாக இருக்குது, டென்சிட்டியும் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால இதை வந்து நிறைய வெசல்ஸாகவும் யூஸ் பண்ணுறோம், பாத்திரம் வெசல்ஸாகவும் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா அது ஹீட்டையும் ஈஸியாக கண்டக்ட் பண்ணுறோம் அதனால். ஸோ இதெல்லாம் அலுமினியமோடைய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ இதுதான் அவங்களுடைய புக்கில் இருக்கிறது. ஸோ இதை விட ஏதாவது எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ணி பார்த்துருக்கோம் அப்படின்னா, அதோடைய ஓர்ஸ் என்ன, சீப் போகிறது, சீப் போகிறது பாக்ஸைட், வேஸ்ட் ப்ராசஸ் அண்ட் ஹார்ட் ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்போம், தனியாக சுரிச்சு எடுக்கிறோம். நெக்ஸ்ட் அதோடய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதோடய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இதை ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறோம். அந்த ப்ராசஸ் பேர் அலுமினோசர்விங் ப்ராசஸ். அதோடய யூசஸ் பார்த்துருப்போம், வெசலாக யூஸ் பண்ணுறோம், அது போக வயர்ஸ், கனெக்டிங் வயர்ஸ், அதாவது கரண்ட் கண்டக்ட் பண்ணுற வயர்ஸ், கேபிள் வயர்ஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் டவுட்லாம் கேளுங்க. தேங்க்யூ.